ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கிளாஸில் நம்ம வொக்காபுலரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வொக்காபுலரிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜென்ரல் வேர்ட்ஸ், சரிங்களா? வேர்ப்ஸ் அண்ட் நவுன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதை தவிர்த்து மித்ததெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வொக்காபுலரிஸ்ன்னு தான் சொல்வோம். அதாவது ஜென்ரல் வேர்ட்ஸ், செட் ஆஃப் வேர்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போது வந்து நிறைய வொக்காபுலரிஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் வொக்காபுலரிஸ் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஆனால் நம்ம வந்து இப்போது பேசிக்காக கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் நான் பிக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது போக மித்ததெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சர் கிளாஸஸில் அப்படியே கொடுத்துப்பறேன். இப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க ரீசன் என்னென்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில், அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தோம்னா டென்ஸ் வச்சு ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இதில் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் டென்ஸ் ஸ்டார்ட். அப்போ சைட் பை சைட் நம்ம வொக்காபுலரிஸ் லிஸ்ட் கொடுத்துட்டே வந்தோன்னா உங்களுக்கு அது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தியாசம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ், சரிங்களா? வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸ், வேறுபட்ட, மாறுபட்ட, வித்தியாசமான அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க மொபைல் வாங்குறக்கு அப்படின்னா, கடைக்காரர் வந்து ரெண்டு மொபைல் காட்டுற, நிறைய காட்டுறாரு, அதில் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ரெண்டு மொபைல் காட்டுற, ரெண்டும் ஒரே ரேட் சொல்கிறாரு. அப்போ நம்ம கேட்போம் இல்லைங்களா, சரி ரெண்டும் ஒரே ரேட்டுன்னு சொல்கிறீங்க, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க எது வேணாலும் சொல்லலாம், சரிங்களா? அந்த குவாலிட்டி வைஸ், வெயிட் வைஸ், ஸோ இதில் வந்து வெயிட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது ரொம்ப லைட் வெயிட்டட், இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இல்லை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ரேம் பற்றி சொல்லலாம், கேமராவோட மெகா பிக்சல்ஸ் எவ்வளோ அப்படின்ற பற்றி. ஸோ அதனால் அதோடய குவாலிட்டிஸ் அந்த மாதிரி இதை பற்றியெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதில் அந்த டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, இப்போது நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அவங்க லாஸ்ட் வீக் அதே மாதிரி ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இப்போ இந்த வீக்கும் அதை எடுத்துட்டு, இன்றைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஓ லாஸ்ட் வீக் எடுத்துகிட்டு வந்தீங்களா, அதுதானே இந்த பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை இது வேறு அது வேறு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், நம்ம கேட்குறோம் ஓ இதுதானே அது அப்படின்னு சொன்ன, லாஸ்ட் வீக் கூட எடுத்துகிட்டு வந்தீங்களா, இல்லை இல்லை அது வேறு இது வேறு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்தது கொஞ்சம் அப்படின்னா சம், சரிங்களா? சம் பெரும்பாலும் சம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அன்கவுண்டபிள் அதெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், குவான்டிட்டி வைஸ் தான் நம்ம எடுக்க முடியும், அதுக்கெல்லாம் வந்து சம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கெட் மீ சம் வாட்டர், கெட் மீ சம் வாட்டர் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னா கெட் மீ சம் வாட்டர், ஏன்னா அது வாட்டரெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் குவான்டிட்டி வைஸ் தான். அதே மாதிரி சாம்பாரில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோ அப்படின்னா ஆட் சம் சாம்பார், சாரி ஆட் சம் சால்ட் டு த சாம்பார், அந்த மாதிரி. நிறைய அப்படின்னா அ லாட், லாட்ஸ் ஆஃப், இது சொல்லும்போது எ லாட்டுன்னு சொல்லிடாதீங்க, அ லாட், லாட்ஸ் ஆஃப். ஓகே, அதே மாதிரி லாட் வந்து செப்பரேட்டாக சொல்லக்கூடாது, ஏ போட்டு தான் நீங்கள் சொல்லணும், ஆனால் சொல்லும்போது அ லாட். வெறும் லாட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன சொல்கிறது, அதாவது வந்து நம்ம சீட்டு குலுக்கி போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் வந்து லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் சொல்லும்போது சென்டென்ஸில் எழுதும்போது அ லாட், நிறைய அப்படின்னு குறிப்பிடும்போது அ லாட், லாட்ஸ் ஆஃப் அப்படின்னு. அ லாட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குன்னா அங்கே நிறைய மக்கள் வேறு வேறு நாட்டிலேருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா, அ லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், அதாவது நிறைய மக்கள் வேறு வேறு நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு சொல்கிறோன்னா, அ லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், சரிங்களா? அதே மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னா, ஐ ஹவ் காட் லாட் ஆஃப் ஒர்க், ஐ ஹவ் காட் அ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ அதே வந்து லாட்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பஞ்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது மக்கள் கூட்டம் நிறையா இருக்குது, இங்கே ரஷ் ரொம்ப கூட்டமாக இருக்குது, க்ரௌடடாக இருக்குது, ரஷ் ஆகும். ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹியர், இங்கே நிறைய மக்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது லாட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அப்படியே பல்க், பஞ்ச் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது. ஸோ அடுத்தது கொஞ்ச நேரம் அப்படின்னா சம்டைம், சில நேரங்களில் அப்படின்னா சம்டைம்ஸ். ஓகே, இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்டைம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, சரிங்களா? கொஞ்சம் நேரம் பாரு, கொஞ்சம் நேரம் எழுது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது சம்டைம் யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து எங்கன்னா, இப்போது இது எப்போவுமே கொஞ்சம் சில நேரங்களில் இப்படி தாங்க இந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ணுறதில்ல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது சம்டைம்ஸ், சரிங்களா? சில நேரங்களில், சில சமயங்களில்னா சம்டைம்ஸ், சம்டைம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப நேரம், நிறைய நேரம் அப்படின்னா லாங் டைம், அ லாட் ஆஃப் டைம். ஆகும் அப்படின்னா எடுத்துக்கொள்ளும், ஆகும் எடுத்துக்கொள்ளும் ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா? அதாவது வந்து என்னென்னா இதுக்கும் டேக் தான். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம்
டேக் அப்படின்னா எடு அப்படின்றத பார்த்துருக்கோம். அதே மாதிரி கூட்டிகிட்டு வா, கொண்டு வா, கொண்டு போ, எடுத்துகிட்டு போ, கூட்டிகிட்டு போ, எல்லாத்துக்குமே டேக் தான் போடணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ எடு, கூட்டிகிட்டு போ, கொண்டு போ, எடுத்துகிட்டு போ அப்படின்னா டேக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டைம் பீரியடை வச்சு பேசும்போதும் டேக் தான் சொல்லணும். அதாவது என்னென்னா, ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த வேலை வந்து இதை முடிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும், இல்லை இதை எத்தனை நேரம் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தான் அந்த எடுன்ற டேர்ம் வரனாலேயே நம்ம டேக்குன்னு தான் சொல்லி சொல்லணும். ஸோ இதை மட்டும் நான் இப்போ லிஸ்ட் மட்டும்தான் சொல்கிறேன், இதை எப்படி சென்டென்ஸில் போட்டு பேசுகிறதுங்கன்னு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சென்டென்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போதும் அப்படின்னா இனாஃப், போதும் இனாஃப். ஸோ தனியாக அப்படின்னா அலோன், தன்னந்தனியாக ஆல் அலோன். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ யார் கூட அப்படின்னா, இல்லை தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ ஹாவ் கம் அலோன். இது வந்து என்ன அர்த்தம், இல்லை நான் வந்து வீட்டில் வந்து யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், ஐ ஆம் அலோன் சரிங்களா. அது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிறது வந்து ஐ ஆம் அலோன். இதே வந்து ஆல் அலோன் வந்து எப்படி, அலோனோட மீனிங் என்னென்னா, இப்போ நீங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறவங்களுக்கு தான் யாரும் அந்த ஷாப்பில் இல்லை, மற்றபடி உங்களுக்கு தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் தனியாக இல்லை. அதுதான் ஜென்ரல் மீனிங் அதோடது. இதே ஆல் அலோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாருமே இல்லை. அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நடு ஜாமத்தில் நான் தன்னந்தனியாக ரோட்டில் நடந்து வந்தேன், அதாவது ரோட்டில் வந்து யாருமே இல்லை, வெறிச்சோடு இருந்தப்போ நான் நடந்து வந்தேன் அப்படின்னாலாம் சொல்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஐ வாஸ் ஆல் அலோன் அது நம்ம சொல்வோம் இல்லைங்களா, நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு பண்ணிட்டீங்க, நான் தன்னந்தனியாக இருந்த யாருமே அங்கே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஐ வாஸ் ஆல் அலோன் தேர் அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது எதிர்பார்ப்பது எக்ஸ்பெக்ட், நிச்சயமாக உறுதியாகன்னு சொல்லும்போது ஷுவர்லி டெஃபினெட்லி, கண்டிப்பாக அப்படின்னா மஸ்ட், சிறந்த அப்படின்னா பெஸ்ட். ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது யூஸ் பண்ணுறது. நான் சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நெக்ஸ்ட் கிளாஸில் அதை சொல்கிறேன். சில அப்படின்னா ஃபியூ, ஒரு சில அப்படின்னா அ ஃபியூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூ அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் அ ஃபியூ அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சரிங்களா, அதாவது கவுண்டபிள்ஸ் மாதிரி, இல்லைன்னு வந்து கொஞ்சம் கவுண்டபிள்ஸ் தான்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து பீச்சுக்கே போகிறீங்க, நீங்கள் ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ குட் கெட் அ ஃபியூ அப்படின்னு சொல்லலாம், எனக்கு கொஞ்சோண்டு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் கவுண்ட் பண்ணல பட் கை ஓரளவுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு சரிங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம், ஃபியூ டேஸ் பேக் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இது யூஸ் பண்ணுங்கள். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நீங்கள் பேசும்போது உங்களுக்கே அந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சிடும், எங்கே ஏ போட்டு பேசணும், எங்கே போடாமல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு நான் செப்பரேட்டாக சொல்கிறேன், பட் இது சேர்த்து சொல்லணும். அ ஃபியூ. கிண்டல் செய்வது டீஸ், கிண்டல் செய்வது நெகட்டிவ்ல, அதாவது பயமுறுத்துவதுனா வந்து புல்லி சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்மளே கிண்டல் பண்ணி விளையாடிக்கிறோம் இல்லைங்களா, ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஜாலியாக அந்தவெல்லாம் சொல்லும்போது டீஸ் அப்படின்னு சொல்லணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, புல்லி அப்படின்றது இட்ஸ் அ நவுன் ஆஸ் வெல் ஆஸ் அ வேர்ப் சரிங்களா. அதாவது ஒருத்தங்களை மனசை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பாடி ஷேமிங் அந்த மாதிரி எல்லாம் சரிங்களா, ஒரு மாதிரி ஓயாமல் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது அந்த எல்லாம் வந்து சொல்லும்போது புல்லி சரிங்களா. அந்த பண்ணுறவங்களே புல்லி, இந்த ஹீஸ் அ புல்லி அப்படிம்பாங்க, ஹீஸ் அ வெரி பேட் புல்லி அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவன் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹர்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இது வந்து கேஷுவலாக வந்து புல்லிங்னு சொல்லுவோம், இதை கேஷுவலாகவும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறோம், பட் ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. ஜாலியாக சொல்லி பேசி விளையாடும் போதெல்லாம் வந்து டீஸ், ஒருத்தங்களை ஹார்ம் பண்ணுற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்கள வந்து எமோஷ்னலாக எங்கேயோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறோம், ஒருத்தங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறக்காக அதெல்லாம் பண்ணும்போது தான் புல்லிங் அப்படின்னு சொல்கிறது. சேம் லைக் ரேகிங் மாதிரி கூட ஓகேங்களா. விளையாடுவது, விளையாட்டுக்கு சொல்வது, செய்வது அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் யார்கிட்ட சொல்லும்போது ஏதாவது கிண்டலாக ஏதாவது சொல்லிடுவோம், அப்புறம் நான் சும்மா விளையாடினேன், விளையாட்டுக்கு சொன்னேன் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க, அப்போ கிடிங். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங், ஜஸ்ட் கிடிங், கிடிங் சரிங்களா. விளையாட்டுக்காக அப்படின்னா ஃபார் ஃபன், ஃபார் ஜோக், நீ ஏன் இப்படி செஞ்சே, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் செஞ்சேன், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஐ செட் இட் ஃபார் ஃபன், ஐ செட் இட் ஃபார் அ ஜோக் அந்த மாதிரி. அடுத்தது அருவறுப்பான அப்படின்னா ஃபில்த்தி, அருவறுப்பான ஃபில்த்தி. ஸோ இந்த ஃபில்த்தி வந்து பார்த்தோம்னா ரொம்ப டர்ட்டாக இருக்குது, ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, சுத்தமே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஃபில்த்தி அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து சில பேர்த்தோட அப்ரோச் ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும்,
ஸோ ஃபில்த்தி மைண்டட் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா ரொம்ப வந்து நெகட்டிவ் பர்சன், சரிங்களா, டர்ட்டி மைண்டட் பர்சன் சொல்லாமல் ஃபில்த்தி மைண்டட் பர்சன் கூட சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி பிளேஸ்க்கு கூட அதை சொல்லலாம். வெறுப்பான அருவறுப்பான அப்படின்னா டிஸ்கஸ்டிங், சரிங்களா. டிஸ்கஸ்டிங் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா முகம் சுளிக்க வைக்கிற அப்படின்றது தான். அது என்ன வெறுப்பான அப்படின்னு சொல்லும்போது சில பேர்த்தோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்ததுனாலும் அதை சொல்லுவாங்க, டிஸ்கஸ்டிங் அப்படின்னு திட்டுவாங்க, சரிங்களா. ஸோ உன்னோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்தது, இல்லை ஒரு இடம் போகிறோம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்குது, இல்லை சில பேரோட பிஹேவியர் வந்து முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்குன்னா டிஸ்கஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது விருப்பமில்லாத வெறுப்பு, அதை சொல்லும்போது அவர்ஷன். ஸோ இந்த அவர்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளேஸுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு போயிருப்போம் அந்த பிளேஸ்க்கு, பட் அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வந்து நம்மளை அறியாமையே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு நெகட்டிவ் இது நடந்திருக்கும், சரிங்களா. நம்மளுக்கு வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், சரிங்களா, கசப்பான அனுபவமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது அந்த இடத்த பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஹர்ட் பண்ணலாம், அந்த இடத்தையும் நம்ம பார்க்க விட மாட்டோம் அந்த மாதிரி, இல்லை இடம்ட்டு இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இல்லை வந்து நம்ம ஒரு ஹோட்டலுக்கே போகிறோம், அந்த ஹோட்டலில் போகும்போது நம்ம ஃபுட் ஐட்டம் வாங்குகிறோம், அதை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் ஏதாவது ஒன்று விழுந்துருந்தாலோ இதோ, நெக்ஸ்ட் டைம் அதை சாப்பிடவே நம்மளுக்கு தோணாது, அவர்ஷனே க்ரியேட் ஆயிரும். ஏன்னா அது நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது நம்மளுக்கு அந்த பாஸ்டில் நடந்த அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வரும், சரிங்களா. ஸோ ஐ டெவலப்ட் அண்ட் அவர்ஷன் டுவர்ட்ஸ் திஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதாவது என்னென்னா, எனக்கு இந்த ஐட்டம் ஃபுட் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து லாஸ்ட் டைம் நான் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்தே நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தால் நான் இந்த ஃபுட் ஐட்டமே வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த மாதிரி சில பேர் வந்து இந்த கத்திரிக்காயில் புழு இருக்கிறனால நான் கத்திரிக்காயே சாப்பிட்றதுக்கு விட்டுட்டேன், நான் பார்த்தேன், அந்த மாதிரி சில பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுவோம். அதெல்லாம் தான் வந்து அவர்ஷன். டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சது தான், பட் ஏதோ ஒரு சம்பவத்தினால அது மேலே ஒரு உண்டாகிற வெறுப்பு வந்து அவர்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஃபில்த்தி எங்கே யூஸ் பண்ணணும், டிஸ்காஸ்டிங், அவர்ஷன், அந்த மாதிரியெல்லாம். அடுத்தது அழகற்ற அப்படின்னா அக்லி, கோரமான அப்படின்னா ஹாரிபிள், சரிங்களா. கோரமாக இருக்குது, கோரமான இது, ஹாரிபிள், அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கர பார்க்குறக்கே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் ஹாரிபிள். இதே வந்து மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறம்போதே ஹாரிபிள் அப்படிம்பாங்க, சரிங்களா. அதாவது வந்து ஒரு நம்மளோட பிரச்சனையை சொல்கிறது, இதே வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கோர விபத்துன்னு சொல்லும்போது, த ஆக்சிடெண்ட் வாஸ் ஹாரிபிள், தட் வாஸ் அ ஹாரிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னா தட் வாஸ் அன் ஹாரிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியெல்லாம் சொல்லலாம், சரிங்களா. அதே மாதிரி தான் திகில், பெரும் பயம், பயமூட்டும் பொருள், அதெல்லாம் வந்து ஹாரர், சரிங்களா. ஹாரர் மூவிஸ், சரிங்களா, அதெல்லாம் சொல்லணும். இது ஹாரர் வந்து நம்ம வெறும் வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி, இல்லை ஃபிலிம்ஸில் வந்து அந்த மாதிரி காட்டும்போது அப்படி மட்டும் கிடையாது. நம்ம வந்து ஜென்ரலாக இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடம் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னாலே நம்ம ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும், இது எப்படி நம்ம இங்கே இருக்கிறது, இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கே அப்படின்லாம் நம்ம சொல்வோம் இல்லைங்களா. ஸோ எல்லா டைமுமே வந்து அது ஹாரர்னால் வந்து இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம ஜென்ரலாக நம்மளோட வேலையாகவே இருக்கலாம், ஐயோ நிறைய வேலை இருக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதுவும் வந்து சொல்லலாம், அது பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஹாரிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான், ரெண்டும் இது சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா கோர விபத்து அதெல்லாம் சொல்லும்போது, இல்லை வந்து மூவிஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹாரிபிள் அப்படின்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். அடுத்தது அழகான பெண் என்று சொல்ல அப்படின்னா பியூட்டிஃபுல் அல்லது ப்ரிட்டி, ஓகே, ஷீ இஸ் அ ப்ரிட்டி வூமன், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் வூமன், அந்த மாதிரி. அழகான ஆண் என்று சொல்ல, ஸோ ஹேண்ட்ஸம், ஸோ ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் பாய், இல்லைனா ஹீ இஸ் ஹேண்ட்ஸம், அவ்வளோதான். ஸோ அழகான குழந்தை என்று சொல்ல க்யூட், ஸ்மார்ட், பெரும்பாலும் க்யூட் யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் அப்படின்றப்போ சில குழந்தைங்க வந்து ரொம்ப சமத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது ஸ்மார்ட். ஸோ புத்திசாலியான, அப்புறம் திறமிக்க அப்படின்னு சொல்லும்போது கிளவர், ஸ்மார்ட், பிரில்லியன்ட், ஓகே, ஹீஸ் அ கிளவர் பாய், ஹீஸ் அ ஸ்மார்ட் பாய், ஹீஸ் வெரி பிரில்லியன்ட், ஷார்ப் கூட சொல்லலாம்,
ஷார்ப், SHARP, ஷார்ப். சரிங்களா? அடுத்தது தந்திரம் அப்படின்னு சொல்லும்போது கன்னிங், தந்திரக்காரி அப்படின்னா ஷீஸ் அ கன்னிங் உமன். முடியும் அப்படின்னா கேன், முடியாது அப்படின்னா கேன்ட் ஆர் காண்ட், போத் கேன் பி யூஸ்ட். சாத்தியம் இல்லை நடக்கக்கூடிய அப்படின்னா பாசிபிள், இயலாத சாத்தியமற்றனா இம்பாசிபிள். ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் இதை வச்சு சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது தான் வந்தது அப்படின்னா ப்ரிபோஷன்ஸில் நம்ம என்ன படித்தோம், ஒன்லி போடணும்னு படித்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸோ இல்லை வந்து ஒரு டைம் பீரியடோ சொல்லி அதை சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அவனைத்தான், நேற்று தான், நாளைக்கு தான், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஒரு டைம் சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்து ஒரு மனிதனையோ இல்லை ஒரு சப்ஜெக்ட், சரிங்களா? அது வரும்போதெல்லாம் நம்ம வந்து தான் போட்டோம். அவனைத்தான் நான் கூப்பிட்டேன், சரிங்களா? நேற்றுக்கு தான் நான் போனேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒன்லி போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் அப்படின்ற வேர்டு வந்து விஷயம் கூட வரும்போது, இதுதான் விஷயம், இதுதான் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லும்போது த வச்சு தான் போடணும், ஒன்லி போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஒன்லி போட்டிங்கன்னா அர்த்தம் மாறிடும். சரிங்களா? நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் செட்டில் வந்து நான் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ஒரு காலம் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். இதை வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணலாம். பெரிய பிக், சிறிய ஸ்மால், உயரம் டால், குள்ளம் ஷார்ட், நீளம் லாங், குட்டை ஷார்ட். சரிங்களா? அதை வந்து லென்த்துன்னு சொல்லுவோமே அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மெஷர் பண்ணும்போது லென்த்துன்னு சொல்லணும். சரிங்களா? லாங் ஷார்ட்னு தான் சொல்லுவோம், லாங் ஸ்கர்ட், ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். இதே வந்து அளப்போம் இல்லைங்களா, மெஷர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட்ஸ் லென்த் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ லாங் ஸ்கர்ட்டாகவே இருந்தாலும் அந்த லாங் ஸ்கர்ட்டோட லென்த் என்னன்னு தான் நீங்கள் கேட்கணும். ஓகே, மெஷர்மெண்ட் வைஸ் நீங்கள் சொல்லும்போது அந்த நீளம், அதோட நீளம் என்னன்னு சொல்லணும்னா அப்போ வந்து அது லென்த்துன்னு தான் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வயதான ஓல்ட், இளமையான யங், நியர் சாரி அருகில் நியர், தூரம் ஃபார், குண்டு ஃபேட், ஸ்டவுட், ஒல்லி லீன், ஸ்லிம், கருப்பு டார்க். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் பற்றி நான் எழுதியிருக்கேன். இப்போது யாருக்காவது வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து ரொம்ப இதாக டார்க்காக இருந்தால் அவங்க டார்க்குன்னு தான் சொல்லுமே தவிர பிளாக்குன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக யாரோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும் அப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு இதுக்காக கொடுத்துருக்கேன், இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரையும் அப்படி கமெண்ட் பண்ணுறது இட்ஸ் பேட் மேனர்ஸ். ஓகே, ஸோ டார்க், ஸோ அதை சொல்லும்போது ஃபேர். அதே மாதிரி வந்து விலை அதிகம்னா காஸ்ட்லி, மலிவு சீப், கஷ்டம் டிஃபிகல்ட், சுலபம் ஈஸி, லாபம் ப்ராஃபிட், நஷ்டம் லாஸ். இதே கெயின்னு சொன்னீங்கன்னா கெயின் லாஸ் கிடையாது, கெயின் வந்து நோ கெயின். கெயினோட இன்னொரு இது என்னென்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு ஒரு பொருளுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது எவ்வளோ விற்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ப்ராடக்ட் செய்கிறக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போட்டு செஞ்சுருக்கீங்க, அந்த ஒரு மெஷினோ ஏதோ ஒன்று தயாரிக்கிறீங்க, அதை விற்கிறீங்க, அதை விற்றுது வந்து உங்களுக்கு எக்ஸஸாக வந்து நீங்கள் எவ்வளோ போட்டீங்களோ வித்து அமௌண்ட்டையும் நீங்கள் தயாரிக்க போது வாங்கின அமௌண்ட்டை எல்லாத்தையும் சேர்த்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் எவ்வளோ மிச்சம் வருதோ அதை ப்ராஃபிட்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து கெயின் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லாங் டேர்ம் ப்ராசஸில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும்போது அதை தான் கெயின்னு சொல்லுவோம். கெயின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக மானிட்டரி வேல்யூஸில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ப்ராஃபிட்டுங்கிறது பணம் இதில் தான் நம்ம இது பண்ணுவோம், கெயின் வந்து அப்படி கிடையாது. எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம், மானிட்டரியில் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? இதில் நம்மளுக்கு என்ன கெயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம நாலேஜ் கூட கெயின் பண்ணலாம். கெயின் வந்து பார்த்திங்கன்னா அது இது தான் அப்படின்னு கிடையாது, பணம் தான் கிடையாது, நாலேஜாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ கெயின் நோ கெயின், ப்ராஃபிட் லாஸ். ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லிட்டிங்கனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பு வச்சு அது பண்ணுறது தான் ப்ராஃபிட் லாஸ். கெயின் நோ கெயின், அது வந்து பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம், அதுதான் கெயின் நோ கெயின். ஸோ கெயினுக்கு ஆப்போசிட் லாஸ்ன்னு சொல்லிடாதீங்க, நான் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம்னா லிட்டில், சம், நிறைய அலாட். பொய் லை, உண்மை ட்ரூ. ஸோ ட்ரூத்துன்னு சொல்லும்போது அது சென்டென்ஸ் எழுதும்போது ட்ரூத்துன்னு சொல்லுவோம். அவள் உண்மையை தான் சொன்னான், ஷீ ஸ்போக் த ட்ரூத். சரிங்களா? உண்மையை தான் பேசுனா, சாரி ஷீ ஸ்போக் த ட்ரூத். அங்கே வந்து ட்ரூன்னு சொல்ல மாட்டோம்,
ட்ரூத்துன்னு தான் சொல்லும். இதே வந்து யாராவது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லலாம் ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, லை ட்ரூ, நல்லது குட், கெட்டது பேட், பணக்காரன் ரிச், ஏழை புவர், சூடு ஹாட், குளிர்ச்சி கோல்ட் கூல், ஓகே நிறைய மோர், இது வந்து லெஸ். இந்த மோர் லெஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அன்கவுண்டபிள் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது தான். இப்போ வந்து வாட்டர் சுகர் அதெல்லாம் எண்ணிகிட்டு இருக்க முடியாது, மெஷர் பண்ணி ஐ மீன் குவான்டிட்டி வைஸ் தான் பார்ப்போம். குவான்டிட்டி மேபி இன் எனி ஃபார்ம், லைக் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதெல்லாம் வந்து மோர் லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து உப்பு எவ்வளோ இருக்குன்னா உப்பு கம்மியாக இருக்குது, த சால்ட் இஸ் வெரி லெஸ், வெரி லோனெல்லாம் சொல்ல முடியும், வெரி லெஸ். ஓகே, நான் ஹை லோ கொடுக்கல, அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஸ்கேல்ஸில் சொல்லும்போது பிபி அதெல்லாம் வந்து ஸ்கேல்ஸில் அளவெடுப்போம் இல்லைங்களா, ஹை பிபி லோ பிபி சரிங்களா. அதே மாதிரி ஃப்ளேம், நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறோம் அப்போ வந்து ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் ஸ்கேல் மாதிரி, அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பேசிக்காக அது டெம்பரேச்சர் தான், அந்த அடுப்பில் வந்து அந்த நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு டெம்பரேச்சர் வந்து கூடுது அந்த பாத்திரத்தில், அதனால தான் அது வந்து ஹை ஃப்ளேம்னு சொல்லுவோம். கம்மி பண்ணிங்கன்னா லோ ஆகுது, அதான் லோ ஃப்ளேம், டெம்பரேச்சர் கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து மோர் லெஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த மீனிங்கெல்லாம் இது என்ன அப்படி, இப்போ ஒரு வேர்டுக்கே நீங்கள் மீனிங் சொல்கிறீங்க, அப்போது ஒருத்தங்க வந்து அதுக்கு எக்ஸாக்டாக இதுதான் வரும்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட இதுதான் மோர் ஆர் லெஸ் த மீனிங் இஸ் த சேம் அப்படிம்பாங்க. மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா இது வந்து கவுண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அப்போ அந்த இடத்துல சொல்கிறது தான் மோர் ஆர் லெஸ், அது சேர்த்தியே சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த மீனிங் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் மோர் ஆர் லெஸ் த மீனிங் இஸ் சேம். இதே வந்து கவுண்டபிள்னா மெனி, அப்புறம் ஃபியூ, ஆப்போசிட் வந்து ஃபியூ. சந்தோஷம் ஹாப்பி, சேட் சாரி வருத்தம் வந்து சேட், காய்ந்த ட்ரை ஈரம் வெட், இனிப்பு ஸ்வீட், கசப்பு பிட்டர், விரும்புவது லைக், வெறுப்பது ஹேட், இழு புல், தள்ளு புஷ், களைப்பு டயர்ட், சுறுசுறுப்பு பிரிஸ்க் இல்லைன்னா ஆக்டிவ். ஸோ இந்த டயர்டோட ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு டயர்டும் ட்ரைடும் மாற்றி எழுதுறத நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுலேயும் நீங்கள் ஆட்டோ கரெக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா ட்ரைடுன்னு அது டக்குன்னு அதை மாற்றி விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டயர்ட் வந்து TIRED, ட்ரைடு வந்து முயற்சி செய்தேன் அப்படின்னா ட்ரைடு TRIED. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங்ஸ். அடுத்தது சுறுசுறுப்பு ஆக்டிவ் ஆர் பிரிஸ்க், இது வந்து சோம்பேறி அப்படின்னா லேசி. வலிமை ஸ்ட்ராங், பலவீனம் வீக், இதோட ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க, பலவீனமோட ஸ்பெல்லிங் அந்த வீக் வந்து WEAK. இதே வாரம்ன்ற வீக் வந்து சொல்லும்போது WEEK. அழகான பியூட்டிஃபுல், அசிங்கமான அக்லி, மங்களான டல், பிரகாசமான பிரைட், விடியல் டான், அந்திப்பொழுது டஸ்க், வேகமாக ஃபாஸ்ட், மெதுவாக ஸ்லோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் வேர்ப்ஸ் இல்லை வொகேபுலரிஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம டென்சஸ் எப்படி டென்சஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ தமிழ் வழியாக தான் பார்க்க போகிறோம், அதனால் டென்சஸ் வந்து நான் டீப்பாக அந்த 12 டென்சஸையும் வந்து நம்ம டீப்பாக டச் பண்ண போகிறதில்ல, பட் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஆனால் தமிழ் வழின்றனால நம்ம அவ்வளோ டீப்பாக போய் பார்க்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதோட சென்டென்சஸ் எப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நான் அந்த வேர்ப்ஸோட பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் நான் இன்னும் கொடுக்கல, அதெல்லாம் வந்து நான் லிஸ்ட்டாக தனியாக போடுறேன் ஓகேங்களா. ஸோ see you in the next class. Bye bye. Thank you.